கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? முக்கியமான ஒரு கண்டென்ட் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று நாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பகுதி அநேகருக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அவர் நமக்காக ஜீவ பலியானார். அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை நமக்குள்ளே காணப்படுகிறதா? அநேக வசனங்கள் நமக்கு மனப்பாடமாக தெரியும், ஆனால் இந்த வசனம் அனைவருக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். முடிந்தது ப்ராசஸ். சில வாக்குத்தத்தங்கள் அவருடைய கட்டளைக்கு, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், முடிந்தது. ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். அது முடிந்தது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இலவசமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். அது முடிந்தது. இந்த பூமியிலே நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்த ஜாதியாக மாற்றியிருக்கிறார், பரிசுத்தவானாக மாற்றியிருக்கிறார். அநேக குடும்பத்திலே நான் பாவி, நான் பாவி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நாள்தோறும் பாவிகளின் மேல் சினம் கொள்கிற தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பும் போது நம்மை பரிசுத்தவானாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலே அவர் பரிசுத்தவானாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவனுடைய ஜெபம்தான் கேட்கப்படும், நீதிமானுடைய ஜெபம்தான் கேட்கப்படும். முதலாவது இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும், தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நம்மளை எப்படி பரிசுத்தவனாக மாற்றுகிறார்? அவருடைய வசனத்தினாலே நம்மை பரிசுத்தவனாக மாற்றுகிறார். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள். அந்த அற்புதம் என்ன? நாம் பரிசுத்தவான். ஹல்லேலூயா. நம்மை நாம் தாழ்த்தி தேவனுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் மகிமையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ குமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்துணுகாலோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் புதுப்பீங்க. ராஜா, எங்களை பரிசுத்தவானாக மாற்றுங்க. உமக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம். நீங்க எங்களோட கூட இருங்க. உங்க பாதப்படியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்துனாலும் அவங்களை எல்லா தேவையிலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திங்க. உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்தி ஒப்பிடுகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமண்டவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.